வணக்கம், இது உங்கள் அதிரடி அறிவிப்புகள். இன்றைய வானிலை தகவல். மழையை பொறுத்தவரை இன்னும் 3 நாட்களுக்கு அதி தீவிர கனமழை பெய்யக்கூடும். மாலை நேரத்தில் ஒரு மிதமான மழையும் இரவு நேரத்தில் ஒரு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு பலத்த காற்று வீசக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு சாரல் மழை பெய்யக்கூடும். சில மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும். கடந்த அடுத்த மாதத்தில் பதிவான மழையளவு கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை தலா 8 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கடலூர் மாவட்டம் வேப்பூர் தலா 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, தஞ்சாவூர் மாவட்டம் கருங்குளம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம். இந்த மழையை பொறுத்தவரை தமிழகத்தில் கனமழை பெய்ய காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர், மதுரை மாவட்டம் சோழவந்தான், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை தலா 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திருவண்ணாமலை மாவட்டம் போளூர், திருவண்ணாமலை மாவட்டம் கொரட்டூர், சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், சென்னை மாவட்டம் ஆலந்தூர், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கரூர் மாவட்டம் கரூர் பரமத்தி, நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம், திண்டுக்கல் மாவட்டம் பழனி, மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு, சென்னை மாவட்டம் நந்தனம் ஏஆர்ஜி, செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரம் ஏஆர்ஜி தலா 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை. குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.